அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி லிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாமினிங்கன்னா அலாட்ஸ் ஃபாலோ டீம் முடிஞ்சு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி லிப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வந்து முக்கியமான நாள். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன் இன்றைக்கி தான் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகுது. ஃபஸ்ட் ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி தான் ஆகுது. இன்றைக்கி இன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்தெந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே புரிஞ்சுங்க. இதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்டிஃபிகேஷன் முடிச்சு அதான் பெர்மனன்ட் காலேஜ். இல்லை தான் நீங்கள் 4 இயர்ஸ் படிக்க போவீங்க. இந்த காலேஜ் வரத்து தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப் வந்து தீர்மானிக்கும். அது வந்து இன்றைக்கே வந்து தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 ரிசர்வேஷன் ஏற்கனவே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணுறது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு டேவாக வந்து கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து கூப்பிடுவோம், ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து கூப்பிடுவோம். கோயம்புத்தூர் சைடு போய் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணணும். நம்ம அங்கே கூடையே தான் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு, ஜென்ரல் கேண்டிடேட்ஸை பொறுத்தாப்பில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் தேதி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து நடக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம அந்த இதுக்கிட்ட வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேஷன் எல்லா ப்ராசஸுமே வந்து இருக்குது. நம்ம அவங்க கூடயே தான் இருப்போம். இப்போதைக்கு வந்து இன்றைக்கி முக்கியமான நாள் அப்படிங்கிறக்காண்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன அப்படின்னா, சீட் அலாட்மெண்ட் நம்ம வந்து போடுவாங்க. ஏன்னா 7.5 ரிசர்வேஷன்லையும் ப்ரைவேட் காலேஜும் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது. அதில் ₹1 கூட வாங்க முடியாது கவர்மெண்ட்டால். ஏன்னா ப்ரைவேட் காலேஜும் ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து மெஸ் ஃபீஸ்லேருந்து உங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃப்ரீ. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சாங்க. இன்றைக்கி வந்து தெரிஞ்சிடும், ப்ரைவேட் காலேஜ்னாலும் ஓகே, கவர்மெண்ட் காலேஜ்னாலும் ஓகே. ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து ஃபீஸ் வந்து கட்ட போகிறாங்க எந்த இதுக்குனாலும். அது இன்றைக்கே வந்து பார்ப்போம். மறக்கடி வீடியோஸ் திறந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷியூவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.